தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கும் மகளிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன் மூலியமாக அனைவருமே ரொம்பவே மகிழ்ச்சியிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு என்பதை உடனுக்குடன் அடுத்த செகண்ட் தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகளிருக்கு ₹1000 உரிமை தொகை வழங்கும் திட்டத்திற்கான பயணியாளர்களை சிறப்பு முகாம்கள் மூலம் தேர்வு செய்ய திட்டமிட்டுள்ளது. பயணியாளர்களிடம் போதுமான ஆவணங்கள் தகவல் ஆகியவையும் முகாம்களை திரட்டப்பட உள்ளனர். இந்த பணிகளை ஆகஸ்ட் மாதத்துக்குள் முடிக்கவும் மாநில அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மகளிருக்கு மாதந்தோறும் ₹1000 உரிமை தொகை வழங்கும் திட்டம் நிகழ் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டம் குறித்து சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்துள்ள முதல்வர் மு க ஸ்டாலின், குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் அவரவர் வங்கிக் கணக்கில் தொகை நேரடியாக செலுத்தப்படும் எனவும், நடைபாதையில் வணிகம் செய்வோர், மீனவ மகளிர், கட்டுமான தொழில் பணிபுரியும் மகளிர், சிறிய கடைகள், வணிகம் மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களில் மிக குறைந்த ஊதியம் பெறுவோர், ஒரே நாளில் ஒன்றுக்கு மேற்பட்ட இல்லங்களில் பணிபுரியக்கூடிய பெண்கள் ஆகியோருக்கு உதவித்தொகை அளிக்கப்படும் எனவும் அறிவித்திருந்தார். உரிமை தொகை சுமார் 1 கோடி மகளிருக்கு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு, ₹1000 உரிமை தொகை யாருக்கெல்லாம் வழங்குவது, எப்படி கணக்கெடுப்பது நடத்துவது என்பது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் தயாரிக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த திட்டத்திற்கான சிறப்பு பணி அதிகாரிகளாக இளம் பகவத் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளார். உரிமை தொகையை பெற யாரெல்லாம் தகுதியான மகளிர் என்பதை அடையாளம் காணவும் அவர்கள் குறித்த விவரங்களை சேகரிக்கவும் தமிழக அரசு பணிகளை தொடங்கியுள்ளது. இதற்காண்டி மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த முகாம்களை மாநிலத்தில் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் அருகிலேயே அமைந்திடவும் அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்களாக கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. இந்த முகாம்களுக்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி, நகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகள் செய்து தர வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த முகாம்கள் மூலம் பெண்களிடம் இருந்து உரிய தகவலை கேட்டு பெறப்பட உள்ளனர். குறிப்பாக எந்த வகை குடும்ப அட்டை வைத்துள்ளார்கள், ஆதார் எண், குடும்ப உறுப்பினர்கள் தொழில் உள்ளிட்ட அடிப்படை விவரங்கள், வங்கிக் கணக்கு எண் போன்றவை கோரப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக அரசு துறை வட்டாரங்கள் கூறியது, மகளிர் உரிமை தொகை விவரங்களை பெற ஒட்டு மொத்தமாக ஓரிடத்தில் நிர்ணயித்தால் விவரங்கள் பெறுவதில் சிக்கல் ஏற்படும். இதனால் நியாய விலை கடைகளில் மக்கள் பொருட்கள் வாங்க வருவது போன்று வந்து விவரங்களை தந்தால் எளிதாக இருக்கும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு நியாய விலை கடைக்கும் அருகிலேயே சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. மக்கள் தங்கள் பொருட்கள் வாங்கும் நியாய விலை கடைக்கு அருகில் அமைக்கப்படும் முகாம்களுக்கு சென்று விவரங்களை அளிக்கலாம். நீங்கள் வரிசை ஏறி ஏற்படும் நிலையில் அவர்களுக்கு குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர உள்ளாட்சி அமைப்புகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. விரைவான வழிகாட்டு நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டு சிறப்பு முகாம்கள் விவரங்கள் பெறப்படும் என அரசு துறை வட்டாரங்கள் சற்று முன் தெரிவித்துள்ளனர். இந்த முகாம்களை அடுத்த வாரத்திலிருந்து தொடங்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதே மாதிரி ரேஷன் அட்டைக்கு அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் அரசு தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.